ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டேரக்டருங்க, அவருக்கு வந்து பிறந்தநாள். அவர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும், கார்த்திக் சுப்ராஜ் சார். அவருக்கு வந்து இன்றைக்கி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருக்கு வந்து இன்றைக்கி 38 வயசாகுது. அதை தொடர்ந்து இவர் எடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த படங்கள் ஹிட் மூவி தான் எடுத்திருக்காரு. இவர் வந்து பேட்டா படம் எடுத்திருக்காரு, ஜிகிதண்டா படம் எடுத்திருக்காரு, ஏவி படம் எடுத்திருக்காரு, பீஸா எடுத்திருக்காரு, மெர்குரி எடுத்திருக்காரு, பெண்குயின் எடுத்திருக்காரு, புத்தம்புது காலை, அப்புறம் கல்போ ஹோதியோ ஷாட்டின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து இவர் எடுத்திருக்காரு. அது தொடர்ந்து வந்து பேட்டா படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபேன்ஸால் மறக்க முடியாத படங்களாக இருக்கும். அது தொடர்ந்து ஜிகிதண்டாவாக இருக்கட்டும் சரி, அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரம் வந்து தனுஷ் சார் நடிப்பில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சியான் சிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. அந்த மூவி வந்து கண்டிப்பாக அற்புதமாக தான் வரும். ஏன்னா அதோட நடிக்கிற எல்லா கோ ஸ்டாரிங் ஆக்ட்ரஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க. தொடர்ந்து பேட்டில் இருக்கிற சில காம்பினேஷன் வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி சில சீன் வந்து கார்த்திக் சுப்ராஜ் கண்டிப்பாக வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து நீங்கள் அவருக்கு அவர் நடித்த அவர் எடுத்த படங்கள் இந்த படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற படங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.